Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. தமிழ் டிரேடர்ஸோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது பிகினர்ஸ்க்கான சாப்டர்ல ரெண்டாவது வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ பங்கு சந்தை என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பங்கு சந்தை எப்படி இயங்குது, அதை யார் ரெகுலேட் பண்றா, யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடுறீங்க, இல்ல நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட பெட்டர் கம்பெனியா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் டிரேடர்ஸோன் லிங்க் கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்க் உங்களை இந்த சேனல் பேஜ்க்குள்ள கொண்டு வரும். சேனல் பேஜ்ல இருக்கிற ஓபன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க் மூலியமா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க மொபைல்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவோட்டுக்கு கீழே இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்ல உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸோ இப்போ நான் வந்து சரண்யா, நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அந்த கம்பெனி நல்லா டெவலப் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கம்பெனியில் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறேன். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக அந்த கம்பெனியோட முதலீடு நல்ல ஒரு லாபம் தந்துட்டுருக்கும் போது, நான் பேங்க்கில் லோன் கேட்காம என்னுடைய கம்பெனியை வளர்க்குறதுக்கு மக்களாகிய நம்ம உங்ககிட்ட வந்து என்னோட கம்பெனியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இவ்வளோ முதலீடு செஞ்சு இவ்வளோ தூரம் வந்து நான் இந்த கம்பெனியை வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கம்பெனியில் பங்குதாரர்களாக ஷேர் ஹோல்டர்ஸாக ஆனீங்கன்னா, கம்பெனியோட வளர்ச்சியை பொறுத்து உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நான் ஷேர்ஸை உங்களுக்கு அந்த பங்குகளுக்கு உண்டான க்ரோத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, என்னோட கம்பெனியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பட் ரொம்ப ஃபெமிலியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுன்னு பார்க்கும்போது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் என்னோடய கம்பெனி லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் புரோக்கர் மூலியமாக எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டில் என்னோட கம்பெனியில் ஒரு இன்வெஸ்டராக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா, டொமஸ்டிக் ரீட்டைல்ஸ், ஸோ நம்மளை மாதிரியான இண்டிவிஜுவல் ரீட்டைல் கஸ்டமர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்ஆர்ஐ, வெளிநாட்டில் வேலை பார்க்குற இந்திய வாய் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி டொமஸ்டிக் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டிலெலாம் வந்து நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த பணத்தை வந்து அந்த கம்பெனி வந்து டைரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐ, ஸோ இவங்க வந்து வெளிநாட்டில் தொழில் வச்சிருக்கிறவங்க நம்மளுடைய பங்கு சந்தையில் ட்ரேடான ஸ்டாக்ஸுங்களை பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட்ஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் இவங்க ரெகுலேட்டர் அப்படின்னு கவனிக்கும் போது, த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெகுலேட்டர். ஸோ இவங்களோட பார்ட்டிசிபென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னு சொன்னதில் இந்த பிஎஸ்சி, என்எஸ்சி அவங்கெல்லாம் தன்னுடைய தொழில் பிஸ்னஸை வந்து ஃபேர்லியாக பண்ணுறாங்களா, கம்பெனிக்கு ஃபேவராக ஏதாவது பண்ணாமல் மக்களுக்கு ஃபேவராக ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுதுன்னா அது ப்ராப்பராக லிஸ்ட் ஆகுதா, அது வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செபி மானிட்டர் பண்ணுவாங்க. அடுத்தது, ஸ்டாக் புரோக்கர் அண்ட் சப் புரோக்கர் அவங்களுடைய தொழிலை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ், ஸோ நாம் வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய பணத்தை கொண்டு வந்து கரெக்டான ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோமா, நம்ம ஏதாவது அன்ஃபேராக பண்ணுறோமா, இந்த நல்ல பணம் கள்ள பணம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத செபி பார்ப்பாங்க. அடுத்தது, கார்ப்பரேட்ஸ் வந்து மார்க்கெட்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்காமல் மக்களுக்கு பயனடைகிற மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து செபி கண்ட்ரோல் செபி வந்து அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரீட்டெய்லர் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து எதுவும் மேனிப்புலேட் பண்ணுறாங்களா மார்க்கெட்டில் அப்படிங்கிறத கவனிப்பாங்க. ஓவராலாக ஸ்டாக் மார்க்கெட் டெவலப் ஆகிறதுக்கு இவங்க செபி வந்து தன்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரொம்ப கரெக்டான வழியில் ஃபாலோ பண்ணுறதுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து செபியோட ரெகுலேட்டர். ஸோ நம்ம எப்படி வந்து பேங்க்குக்கெல்லாம் ஆர்பிஐ ரெகுலேட்டரோ, இப்போ பேங்க் வந்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு சொன்ன இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக பே பண்ணுறாங்களா ஆஸ் பர் த அக்ரிமெண்ட், அதே மாதிரி அவங்களோட பணத்தை வந்து இவங்க சரியான முறையில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களா
அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாக் புரோக்கர்ஸ் செபி அப்படிங்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட், கமோடிட்டி மார்க்கெட், கரன்சி மார்க்கெட் எல்லாத்துக்குமே ரெகுலேட்டராக இருந்து மக்களுடைய பணத்தை எக்ஸ்சேஞ்சஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் ஆகிற கார்பரேட் கம்பெனி, ஸோ இவங்கெல்லாம் வந்து மக்களோட பணத்தை சரியான முறையில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து இவங்க மானிட்டர் பண்ணி தப்பான முறையில் இருந்தால் அதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து செபியோட ரூல் ரெகுலேட்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெகுலேட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நாம் பங்குச்சந்தையை பற்றி விரிவான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வேலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சேனலையும் இந்த வீடியோவையோ தேடி வர வேணாம். வீடியோ அப்லோட் ஆன அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகி உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ.